டிசம்பர் 4ஆம் தேதி சென்னையில் பெருமழை பெஞ்ச சமயத்தில் வேளச்சேரியில் 5 பர்லாங் சாலை பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுருந்துச்சு. அந்த பள்ளத்தில் சிலர் சிக்கியிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகிருந்துச்சு. ஸோ இந்த செய்தி நாளாக பெரிய பரபரப்பாக மாறி இருந்துச்சு. நாம் இப்போ அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இப்போ டிசம்பர் 8ஆம் தேதி இன்றைக்கி காலையில் நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பள்ளத்திலேருந்து வேளச்சேரியில் ஏற்பட்ட இந்த 50 அடி பள்ளத்திலேருந்து ஒரு நபர் மீட்கப்பட்டிருக்கிறாரு. அவரோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா நரேஷ். அவர் வந்து உயிரற்ற நிலையில் தான் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்து அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த பள்ளம், இந்த வேளச்சேரியில் 5 பர்லாங் சாலை பக்கத்தில் ஏற்பட்ட பள்ளத்துக்கு பக்கத்தில் அந்த ஒரு எல்பிஜி கேஸ் நிரப்புற ஒரு இடம் வந்து இருக்குது. ஸோ அதில் வேலை பார்த்தவர் தான் இந்த நரேஷ். அவருமே இந்த பள்ளத்தில் அந்த இடிபாடுகள் ஏற்பட்ட சமயத்தில் பள்ளத்தில் சிக்கியிருந்திருக்கிறாரு. அவரோட உடலை தான் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு மீட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் பல்வேறு கட்சியினரும் அப்புறம் வந்து அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து இந்த இடத்த வந்து நேரில் வந்து பார்த்து நிலவரத்தை வந்து என்ன அப்படின்னு வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்து போனாங்க. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலுமே வந்து நேரடியாக அந்த இடத்த வந்து பார்வையிட்டு வந்து போனார். எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட குடும்பத்தினர் வந்து தங்களோட கோரிக்கைகளை வந்து முன் வச்சுருந்தாங்க. முதல் கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்த சுற்றி ஒரு சில மீட்டர்களுக்கு யாருமே வந்து உள்ளே போகாத மாதிரி ஒரு க்ரீன் கலரில் ஒரு துணியை வச்சு எல்லாம் அந்த இடத்தையுமே ஃபுல்லாக உள்ளே என்ன நடக்கு அப்படிங்கிறத தெரியாமலே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இடத்த சுற்றியுமே இன்னும் சில மீட்டர்களுக்குமே வந்து அந்த தரைப்பகுதி அப்படிங்கிறது பாதுகாப்பாக இல்லை, அதுவுமே கூட எந்த சமயத்துலேயும் கூட உடஞ்சி கீழே விழலாம், அதனால் யாரையுமே இந்த பள்ளத்துக்கிட்ட நெருங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கும். அதனால தான் இந்த இந்த செட்டப் அப்படிங்கிறது பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு வந்து மீட்பு படையினர் சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுச்சு. மீட்பு பணியில் யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, தீயணைப்புத்துறை தமிழ்நாடு அரசு சார்பில் அந்த தீயணைப்புத்துறை படையினர் ஈடுபட்டிருந்தாங்க. அப்புறம் NDRF தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்புறம் LND நிறுவனம் அவங்களுமே இந்த மீட்பு பணியில் மிக முக்கிய பங்களிப்பை வந்து செஞ்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ராட்சத கிரேன், ராட்சத மோட்டர் இதெல்லாமே வந்து LND சார்பில் அவங்க தான் வந்து கொண்டு அவங்களோட ஊழியர்களை வச்சு தான் இயக்கிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கூட பின்னாடி கூட பார்க்கலாம், வந்த பெரிய ராட்சத கிரேன் ஒன்று இருக்குது. கிரேனை வச்சு தான் JCP-யை வெளியில் ரோட்டு பகுதியிலேருந்து JCP-யை இந்த கிரேனை வச்சு தான் தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ளே வந்து இறக்கியிருக்கிறாங்க. உள்ளே இருக்கிற மண் தண்ணி இதெல்லாம் அள்ளி வெளியே போடுறதுக்காக அந்த JCP இந்த கிரேனை பயன்படுத்தி தான் உள்ள இறக்கிருக்காங்க. அதுக்கப்புறம் ராட்சச பைப்பு, பெரிய பெரிய பைப்பு, பெரிய பெரிய மோட்ரு இது எல்லாத்தையுமே இந்த கிரேனை பயன்படுத்தி தான் அந்த பள்ளத்துக்குள்ளே இறக்கி மீட்பு பணியை வந்து செஞ்சுருக்கிறாங்க. மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜில் வரை இந்த பள்ளம் முழுக்கவே தண்ணி தேங்கியிருந்துச்சு. அந்த தண்ணியை பூரா வந்து வெளியே மெது மெதுவாக இறச்சி எடுத்தாங்க. ஸோ அது அந்த பணியை செஞ்சு முடிக்கிறதே ரொம்ப பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா நிறையா தண்ணி இருந்துச்சு. மேலும் தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு போக போக கீழே சேரும் சகதியுமாக ரொம்ப இருகலாக வந்து நிறையா பகுதிகள் இருந்ததுனால அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகிக்கிட்டே வந்து போயிருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் தான் டிசம்பர் 8ஆம் தேதி இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி தண்ணி அந்த பள்ளத்தில் தங்கியிருந்த முக்கால்வாசி தண்ணியை வெளியே எடுத்த பிறகு நரேஷ்குமார் அவரோட பாடி அப்படிங்கிறது வந்து கிடைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அது வந்து இன்றைக்கி காலையில் டிசம்பர் 8ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு அவரோட பாடியை வந்து எடுத்திருக்கிறாங்க. பாடி அப்படிங்கிறது முழுமையாக ஒரு நல்ல நிலையில் இல்லாமல் ஒரு சிதைவடைந்த நிலையில் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட நரேஷோட பாடி கிடைச்சாலுமே இன்னொருத்தர் ஜெயசீலன் அவரோட ஃபேமிலியுமே வெளியே இருக்கிறாங்க. அவரோட பாடி அப்படிங்கிறதோ அவரோட நிலைமை என்ன அப்படிங்கிறதோ இன்னுமே வந்து தெரியப்படல. தொடர்ச்சியாக வந்து அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் வந்து மீட்பு படையினர்கிட்ட பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த 90% தண்ணியை வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஒரு 10% தண்ணி தான் வந்து இன்னும் இருக்குது. அந்த 10% தண்ணி எடுக்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்குது. ஏன்னா நிறைய சேரும் சகதியாக இருக்குது. அதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் வந்து பார்க்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், ஜெயசீலனோட நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்னது அப்படின்னா என்னன்னா, தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அவங்க சார்பில் பார்த்தோம்னா ஒரு 25 பேர் வந்து உள்ள வந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது அவங்க கொடுத்த அப்டேட்டாக வந்து ஜெயசீலனோட மனைவியை பற்றி நம்ம குறிப்பிட்டாக்கணும். ஜெயசீலனுக்கும் அவங்களோட மனைவிக்கும் திருமணம் ஆகி பார்த்தோன்னா 9 மாதங்கள் தான் ஆகுது. ஜெயசீலனோட மனைவி வந்து 4 மாதம் கர்ப்பிணியாக வேற வந்து இருக்கிறாங்க. டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே அவங்க இந்த பள்ளத்துக்கு வெளியே இருக்கிற இடத்துல தொடர்ச்சியாக கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு தன்னோட சோகத்தை வெளிப்படுத்திக்கிட்டு ரொம்ப ஒரு பரிதாப நிலையில் தான் அவங்களுமே வெளியே வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுமே தொடர்ச்சியாக உணவெல்லாம் உட்கொள்ளாமல் ரொம்ப சோர்வாக தான் வந்து இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக பார்த்தோன்னா டிசம்பர் 4ஆம் தேதி காலையில் இருந்து இப்போ வரைக்குமே இந்த இடம் வந்து ஃபுல் பரபரப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு சமயத்துலேயும் ஒவ்வொரு பரபரப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அவங்களோட உறவினர்கள்லாம் ரொம்ப பதைப்பிடிப்போட பரிதாபத்தோட வெளியில் காத்துக்கிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. இல்லை ஒன்றுமே இல்லைங்க, இதோட மெயின் சிக்கல் வந்து தனியார் வந்து இந்த பேஸ்மெண்ட்டை வந்து கட்டின போது உறுதி இல்லாத தன்மையில் கட்டினது தெரிய வருது, பல கட்டடங்கள். ரெண்டாவது அப்படி சரியும் போது அவங்களோட கண்டெய்னரும் பக்கத்துலேயே இருந்திருக்கு. அந்த மழைக்காலத்தில் பணி செய்யக்கூடாது என்றாலும் அந்த எந்த காரணத்திலும் இந்த சூப்பர்வைசர் போன்றவர் அங்கே இருந்திருக்காங்க, அது அந்த தனியார் கம்பெனியோட தவறு. அதே மாதிரி இந்த ஏரியாவில் அந்த
36 மணி நேரம் மழை பெய்ததனால் தண்ணியும் எடுக்க எடுக்க முழுமையாக 80 அடி மிகப்பெரிய 3-4 ஏக்கர் பள்ளத்தில் சேர்ந்து அந்த நேரத்திலும் டீப் டைவர்ஸ் தொடர்ந்து அதை வந்து டைவ் பண்ணி பண்ணி எடுத்துகிட்டே இருந்தாங்க 24 மணி நேரமும். இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மீர்க்கணுமா, வேற யாரும் இல்லை. எப்போவுமேங்க நம்ம வந்து இந்த பேரிடர் மேலாண்மையில் நம்ம இந்த மாதிரி மிஸ்ஸிங் பர்சன்ஸோட லிஸ்ட்டை ஃபுல்லாக எடுத்துருவோம். அதுக்கப்புறமும் கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவை நம்ம ஸ்கவுட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இருக்காரான்னு உறுதிப்படுத்தப்படுத்து தான் இவங்க எல்லாரும் தீயணைத்துறையோ நம்மளோட என்டிஆர்எஃப்போ கிளம்பிப்போம். நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லலாம் விரும்புவேல, ஏன்னா அவங்களும் என்ன தான் பண்ணுவாங்க, அங்கேயும் வேலை பார்க்குறாங்க, அவங்க இறங்கியும் வேலை பார்க்குறாங்க. அது மோர்தன் கிடைக்கும் இல்லை அந்த நேரத்துக்கு, ஏன்னா எவ்வளோ வந்துட்டு சேருக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது எதுவுமே எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதெல்லாம் எதுவுமே காமிக்கல. அது மோர்தன் எங்கள் மாமா மட்டும்தான் பார்த்துருக்காங்க போல், ஃபேமிலிக்கு அதாவது அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் அடையாளத்துக்கு காட்டியிருக்காங்க, மீதி யாருக்கும் அந்த அளவுக்கு எதுவுமே காட்டல. அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வர வச்சுட்டு இங்கே ராயப்பட்டு எடுத்துனாங்க. இவங்க அடையாளம் காமிச்சிட்டாங்களா எது? ஆ, இவங்க அடையாளம் வந்துட்டு அந்த கையில் இது பண்ணிட்டு இருந்தது, அதுக்கப்புறமா வந்துட்டு காதில் கடுக்கன் போட்ட இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ப்ரோ எல்லாமே நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான் ப்ரோ, மிடில் ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்கள்லாம். நாங்கள்லாம் ஒரு அதாவது எங்கள் வீட்டில் படிக்க வச்சதுனால ஓரளவுக்கு நாங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவனும் வந்துட்டு டிப்ளமா தான் படித்தான், அவனுக்கு அதுக்கேற்ற வேலை கிடைக்கல. கிடைக்கிற வேலையெல்லாம் அவனும் செஞ்சுட்டு தான் இருந்தான். இப்போது அவன் ஒரு இடத்துல ஃபிக்ஸடாகி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் இப்போ ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு, இப்போ தான் அவன் வீட்டுக்காக வந்துட்டு புதுசாக டிவி வாங்குறதுலேருந்து அவனோட பர்சனல் யூஸ்க்காக வந்துட்டு பைக் ஒன்று வாங்கியிருக்கான், இஎம்ஐ எல்லாமே போயிட்டுருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலிக்காக கஷ்டப்படுற நேரத்தில் இது மாதிரி பிள்ளையை பறி கொடுத்துட்டு உக்காந்துருக்காங்க. இப்போ வேளச்சேரி பள்ளத்தில் சிக்கியிருந்த நரேஷ் மற்றும் ஜெயசீலன் ரெண்டு பேரோட உடலுமே இப்போ மீட்கப்பட்டிருக்கு. நரேஷோட உடல் அதிகாலையிலேயே, அதாவது டிசம்பர் 8 இன்றைக்கி அதிகாலையிலேயே நரேஷோட உடல் மீட்கப்பட்டிருச்சு. அண்ட் இப்போது ஜெயசீலனோட உடல் மதியானம் 1:30 சமயத்தில் அவரோட உடலுமே மீட்கப்பட்டிருக்கு. ரெண்டு பேரோட உடலுமே இப்போ சென்னையில் இங்கே ராயப்பேட்டையில் இருக்கிற மார்ச்சுரையில் தான் ரெண்டு பேரோட உடலுமே வைக்கப்பட்டிருக்கு. இங்கே உடற்குறாய்வெல்லாம் முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு உடல் வந்து உறவினர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட இருக்கு. இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 4 காலையில் 6 மணிக்கு வந்து ஜெயசீலனும் நரேஷும் வந்து அந்த பள்ளத்தில் வந்து சிக்கிறாங்க. வேளச்சேரியில் 50 அடி ஆழத்துக்கு ஏற்பட்ட அந்த ராட்சத பள்ளத்தில் வந்து சிக்கிறாங்க. ஸோ அப்போவே வந்து உறவினர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து கூடிட்டாங்க, மீட்பு பணியாளர்களும் அந்த இடத்துல கூடிட்டாங்க. ஸோ டிசம்பர் 4 காலையில் 6 மணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டிசம்பர் 8 மத்தியானம் 2 மணிக்கு தான் ஜெயசீலனோட உடல் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 106 மணி நேரம் ஒரு போராட்டம் நடந்திருக்கு மீட்பு பணியில். ஸோ அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டு பேரோட உடலுமே வந்து கிடைக்கப்பட்டிருக்கு.